குட்டி சுவங்க எல்லாருக்குமே அணுவை பத்தி ஓரளவு தெரியும். அதனால இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் அயனிகளை பத்தி பார்க்க போறோம். அயனி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால மறுபடியும் அணுவை பத்தி ஒரே ஒரு ரீகேப் பண்ணிக்கலாமா? இப்ப இங்க நம்ம பாக்குறது சோடியம்ங்கிற ஒரு அணுவோட மாதிரி. அந்த சிவப்பா இருக்கிறதெல்லாம் எலக்ட்ரான் வச்சுக்கிட்டீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்கீங்க நல்லா எண்ணி பாருங்க. முதல் வட்டத்தில் ரெண்டு, ரெண்டாவது வட்டத்தில் எட்டு, மூணாவது வட்டத்தில் ஒன்று, மொத்தமாக 11 எலக்ட்ரான் இருக்கு. உட்கருவில் பார்த்தீங்கன்னா அதே 11 புரோட்டான் இருக்கும். எலக்ட்ரானோட மின்சுமை எதிர் மின்சுமைன்னு நம்ம இதுக்கு முன்னால் பார்த்துருக்கோம். புரோட்டானோட மின்சுமை நேர் மின்சுமைன்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த அணுவில் மொத்தமாக 11 எதிர்மின் சுமையும் 11 நேர்மின் சுமையும் இருக்கு. அப்ப மொத்த மின் சுமைன்னு எடுத்துக்கிட்டா பூஜ்யம்னு வரும். அணுக்களுக்கு மொத்த மின் சுமை பூஜ்யம் தான். இது சோடியம் அணு. இதை கொஞ்சம் மாத்தி பார்க்கலாமா? அங்க இருக்கிற அணு ஒரு எலக்ட்ரானை இழந்துருச்சுன்னா இப்போ எலக்ட்ரான் எண்ணிக்கை 10 மாறிடும். அப்படி எலக்ட்ரான் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை அணுன்னு சொல்ல முடியுமானா? கண்டிப்பா சொல்ல முடியாது. ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டாலோ அல்லது இழந்தாலோ அதுக்கு பேர் அயனின் பேர். இப்ப நம்ம பார்க்கிற சோடியம் அயனியோட எலக்ட்ரான் 10, புரோட்டான் எண்ணிக்கை அதே 11 தான் இருக்கு. அதாவது 10 எதிர்மின் சுமையும் 11 நேர்மின் சுமையும் இருக்கு. இப்ப இது ரெண்டையும் நம்ம கூட்டி பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை, அதாவது புரோட்டான் 1 அளவுல அதிகமா இருக்கு, புரோட்டானோட மின் சுமை பிளஸ் சொல்லுவோம். அப்ப இதோட மின் சுமை பிளஸ் 1 சொல்லலாம். இதுக்கு பேரு நேர்மின் அயனி, என்ஏ பிளஸ் நம்ம குறிக்கலாம். இப்ப மற்றொரு உதாரணம் பார்க்கிறோம். முதல் வட்டத்துல ரெண்டும், ரெண்டாவது வட்டத்துல 7 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு அணு, அதாவது மொத்தம் 9 எலக்ட்ரான் இருக்கு. கண்டிப்பா 9 புரோட்டான் உட்கருவில் இருக்கும். இந்த அணுவுக்கு என்னன்னு பேருனா புளோரின் அணுன்னு பேரு. முன்னாலே சொன்ன மாதிரி எலக்ட்ரான்கள் மொத்தமா 9, புரோட்டான்களும் மொத்தமா 9. அதாவது எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான் 9 இருக்கு, நேர்மின் சுமையுடைய புரோட்டான் 9 இருக்கு. இதுக்கு மொத்த மின் சுமை என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்மின் சுமை மைனஸ் சொல்லுவோம், நேர்மின் சுமை பிளஸ் சொல்லுவோம். ரெண்டை கூட்டினா கிடைக்கக்கூடியது பூஜ்ஜியம் தான். மொத்த மின் சுமை பூஜ்ஜியம் வந்தாது அணு. இங்க நம்ம புளோரின் அணுவை பார்க்கிறோம். இதே அணு வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கி அதோட நிலைப்புத்தன்மையை அடைய முடியும்னா இரண்டாவது வட்டத்தில் இப்போ 8 எலக்ட்ரான் வந்துருச்சு. புரோட்டான் எண்ணிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எலக்ட்ரான் எண்ணிக்கை மாறினதுனால இதை நம்ம அணுன்னு சொல்ல முடியாது, அயனின்னு சொல்லணும். இப்போ 10 எலக்ட்ரான் 9 புரோட்டான், எலக்ட்ரானோட மின் சுமை எது மின் சுமைன்னு சொல்லுவோம், புரோட்டானோட மின் சுமை நேர் மின் சுமைன்னு சொல்லுவோம். இங்கே எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான் எண்ணிக்கை 1 அதிகமாக இருக்கு, அதனால இதோட மின் சுமை -1 நம்ம சொல்லலாம். எதிர்மின் சுமை அதிகமா இருக்கிறதுனால இதை நம்ம எதிர்மின் அயனின்னு சொல்லலாம், F- குறிக்கிறோம். சோடியம் அணு ஒரு எலக்ட்ரானை இழக்கிறதுனால அதோட மின் சுமை +1 பார்த்தோம். அதாவது சோடியமோட இணைதிறன் நம்ம 1 சொல்லலாம். ஒவ்வொரு அணுவும் எத்தனை எலக்ட்ரான்களை இழந்து அயனியாகுமோ அதோட இணைதிறன் நம்ம சொல்ல முடியும். அயனிகள் பார்த்தோம். இப்ப அயனி தொகுப்பு பார்க்கலாமா? சல்பூரிக் அமிலம் H2SO4 சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா சல்பர் ஆக்சிஜன் சேர்ந்து எதிர்மின் சுமை இருக்க அயனி தொகுப்பை உருவாக்குது. இந்த SO4ஓட எதிர்மின் சுமை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா -2 சொல்லுவோம். அது அந்த SO4க்கு மேல ஓரத்துல 2- எழுதலாம். இதோட இணைதிறன் பார்த்தீங்கன்னா இந்த SO4 2- இரண்டு ஹைட்ரஜன்கள் இணையக்கூடிய திறன் பெற்றிருக்கு. அதனால இந்த SO4 2- இணைதிறன், அதாவது அதில் இணையக்கூடிய ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை 2. அதனால SO4 2- இணைதிறனும் 2 நம்ம சொல்லலாம். நேரயனி எலக்ட்ரானை இழக்கக்கூடியது நேரயனின்னு பார்த்தோம். ஒரு சோடியம் குளோரைடு உருவாகிறப்போ சோடியம் ஒரு எலக்ட்ரானை இழக்கும், அதோட இணைதிறன் +1 சொல்லலாம். பொட்டாசியம் குளோரைட்லையும் பொட்டாசியம் கேங்கிறது ஒரு எலக்ட்ரானை இழக்கிறதுனால அதோட இணைதிறன் 1 சொல்லலாம். அம்மோனியம் குளோரைடில் NH4 அம்மோனியம்
ஒரு அயனி தொகுப்பு, அதோட இணைத்திறனும் அங்கே பிளஸ் ஒன்னு தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மெக்னீசியம் குளோரைடு. எம்ஜிங்கிறது மெக்னீசியம், அது இரண்டு எலக்ட்ரான்களை இழக்கிறதுனால அதோட இணைத்திறன் பிளஸ் ரெண்டுன்னு சொல்லலாம். கால்சியம் குளோரைடுல கால்சியம் ரெண்டு எலக்ட்ரானை இழக்கும், அதோட இணைத்திறனும் இரண்டு தான். அடுத்து AlCl3 அலுமினியம் குளோரைடு, அதுல அலுமினியம் மூன்று எலக்ட்ரான்கள் இழக்கிறதுனால அதோட இணைத்திறன் மூணுன்னு சொல்லலாம். அப்புறம் குட்டீஸ், நம்ம பயன்படுத்துற அனைத்து பொருட்களுக்குமே அறிவியல்ல பெயர் இருக்கு. அதை நம்ம சுருக்கமா வேதியியல் வாய்ப்பாடை வச்சு எழுதலாம், அது நம்ம மூலக்கூறு வாய்ப்பாடுன்னு சொல்லலாம். இப்ப நம்ம முதல்ல பாக்குறது உப்பு. உப்புக்கு அறிவியல்ல பெயரு சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவோம். இது அறிவியல் பெயர். இது எப்படி வாய்ப்பாடுல குறிக்கலாம் அப்படின்னா, சோடியம் என்னன்னு எழுதுவோம்னு நிறைய இடங்கள்ல பார்த்துட்டோம். குளோரைடுனா சிஎல்னு எழுதுறது மரபு. சுருக்கமா எழுதுறப்ப NaCl சோடியம் குளோரைடு, அதாவது உப்புக்கான வேதியியல் வாய்ப்பாடுன்னு நம்ம சொல்லலாம். இன்னும் வேற ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பார்க்கலாமா. ஒரு குறிப்பிட்ட வேதி சேர்மம் அல்லது மூலக்கூறை குறிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எளிய முறைதான் வேதியியல் வாய்ப்பாடு முறை. நம்ம எடுத்துக்கிற வேதி சேர்மம் கால்சியம் குளோரைடுன்னு ஒரு பொருள். நம்ம முன்னாலே பேரை சொல்லிட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல எப்படி நேம் கொடுக்கறோம் பார்த்துக்கலாம். இதுல கால்சியம்னு ஒரு பகுதி இருக்கு, குளோரைடுன்னு ஒரு பகுதி இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாலேயே எலக்ட்ரான்களை இழக்கக்கூடியது நேர அயனி, ஏற்கக்கூடிய எதிரயணின்னு பார்த்திருக்கோம். இதுல இந்த கால்சியம் எலக்ட்ரானை இழந்து பிணைப்பை உருவாக்கக்கூடியது, அதாவது அது நேர அயனி. குளோரைடுங்கிறது எலக்ட்ரானை ஏற்று நிலைப்புத்தன்மை அடையக்கூடியது எதிரயனின்னு சொல்லலாம். நேர அயனிய முதல்ல எழுதிக்கணும், எதிரயனிய இரண்டாவதா எழுதிக்கணும். அடுத்து அந்த குறியீடுக்கு பக்கத்திலேயே குறியீடுக்கு மேல அந்த தனிமங்களோட இணைதிறன் என்னன்னு பார்த்து நம்ம எழுதணும். இங்க கால்சியமோட இணைதிறன் 2, கால்சியமுக்கு மேல எழுதியிருக்கோம். குளோரினோட இணைதிறன் 1, குளோரினுக்கு மேல எழுதியிருக்கோம். அடுத்து அந்த இணைதிறன்களை இரண்டு தனிமத்துக்கும் மாற்றி கீழே எழுதணும். குளோரினோட இணைதிறன் 1 கால்சியமுக்கு கீழையும், கால்சியமோட இணைதிறன் 2 குளோரினுக்கு கீழே எழுதணும். இப்ப நமக்கு CA1 CL2 கிடைக்கும். கீழே ஒன்னு வர்றப்ப நம்ம சொல்ல தேவையில்லை, அதனால இதோட வாய்ப்பாட நம்ம CaCl2 நம்ம குறிக்கலாம். இதுதான் ஒரு வேதியியல் வாய்ப்பாட எழுதக்கூடிய முறை. அடுத்து சுருக்கமா சில பொருட்களுக்கு எப்படி வேதி பெயர் கொடுக்கப்படுதுன்றத தெரிஞ்சுக்கலாமா. வேதி சேர்மங்கள் எப்படியெல்லாம் உருவாகலாம் அப்படின்னா, உலோகம் அலோகம் சேர்ந்து உருவாகலாம், அல்லது இரண்டு அலோகம் சேர்ந்து உருவாகலாம், அல்லது இரண்டு உலோகங்கள் சேர்ந்து உருவாகலாம். அதுக்கு சில உதாரணங்கள் பார்க்க போறோம். உலோகங்கள் அலோகங்கள் பற்றிலாம் இனி வர வகுப்புல ரொம்ப விரிவாகவே படிச்சுக்கலாம். இப்போதைக்கு வேதி சேர்மம்னா என்ன தெரிஞ்சுக்கலாமா. ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் தங்களுக்கு இடையில ஒரு வேதிப்பிணைப்பை உருவாக்கி சேர்மத்தை உருவாக்க முடியும்னா, அந்த சேர்மங்களை தான் நம்ம வேதி சேர்மங்கள்னு சொல்றோம். அந்த வேதி சேர்மங்கள்ல என்னென்னலாம் சேர்ந்து உருவாகலாம், நிறைய வகைகள் இருக்கு. நம்ம ஒரு சில உதாரணங்கள் மட்டும் பார்க்க போறோம். நம்ம இப்ப முதல்ல பார்க்க போற உதாரணத்துல ஒரு உலோகமும் ஒரு அலோகமும் சேர்ந்து உருவாச்சுன்னா எந்த மாதிரி நேம் சொல்லலாம். முதல்ல உலோகத்தின் பெயரையும், இரண்டாவது அந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய அலோகத்தின் பெயரையும் சொல்லணும். நம்ம எடுத்துக்கிட்ட உதாரணம் கால்சியம் குளோரைடு. இதுல கால்சியம்ங்கிறது உலோகம், அதோட பெயரை முன்னால சொல்றோம். குளோரைடுங்கிறது அலோகம், அதோட பெயரை இரண்டாவதா சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போற உதாரணம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு உலோகம் அலோகம் அது இரண்டோட ஆக்சிஜன், இந்த மாதிரி சேர்ந்து உருவாகக்கூடிய சேர்மங்களுக்கு எப்படி நம்ம பெயர் கொடுக்கலாம். அந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய உலோகத்தின் பெயரை முதல்லையும் அலோகத்தோட பெயரை இரண்டாவதும் சொல்லிட்டு ஆக்சிஜன் ஆக்சிஜனோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி 8 அல்லது 8 நம்ம சொல்லணும். அதிகமான ஆக்சிஜன் இருந்தனா 8 சொல்லுவோம், குறைவா இருந்துச்சுன்னா 8 சொல்லுவோம். SO4 சல்பேட்னு சொல்லுவோம்,
NO3னா நைட்ரைட்னு சொல்லுவோம். இரண்டு அலோகங்கள் சேர்ந்து ஒரு சேர்மத்தை உருவாக்குறப்ப எந்த மாதிரி நம்ம பெயர் கொடுக்கலாம்? SO2ங்கிறது இரண்டு அலோகங்கள் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு சேர்மம். S-ங்கிறது சல்பர் ஒன்றுதான் இருக்கு. O-ங்கிறது ஆக்சிஜன், ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு. ரெண்டு ஆக்சிஜன் இருக்கிறதுனால டை ஆக்சைடுன்னு சொல்றோம். மொத்தமா சல்பர் டை ஆக்சைடுன்னு சொல்லலாம். எப்படி ரெண்டுக்கு டை பயன்படுத்தணுமோ அதே மாதிரி ஒன்னுக்கு மோனோ பயன்படுத்தலாம், மூணுன்னு இருந்தா ட்ரைன்னு பயன்படுத்தலாம், நாலு இருந்தா டெட்ரான் பயன்படுத்தலாம். என்ன குட்டிஸ், இந்த பாடங்கள்ல நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் கூட கொஞ்சம் இருக்கு, அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.